தினமொரு வசனம். யோவான் 4:23. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். அந்த குடும்பத்தார் தினமும் குடும்ப ஜபம் தவறாமல் நடத்துவார்கள். குடும்ப ஜபத்தில் சில பாடல்களை பாடுவார்கள். வேத பகுதி ஒன்றை வாசிப்பார்கள். தினசரி தியான நூல் ஒன்றின் அன்றைய சிந்தனையை வாசிப்பார்கள். குடும்ப தேவைகளுக்காக ஜெபித்து முடிப்பார்கள். ஞாயிற்றுக்கிழமைகளில் தவறாமல் ஆராதனைகளில் கலந்து கொள்வார்கள். ஆனால் அவர்கள் படித்த வேத பகுதியோ வாசித்த தியான நூல் சிந்தனையோ ஆலயத்தில் கேட்ட பிரசங்கமோ அவர்களின் வாழ்க்கை செயல்பாடுகளிலோ குணாதிசய நிலைகளிலோ எந்த தாக்கத்தையும் பாதிப்பையும் ஏற்படுத்துவதில்லை. அவர்கள் எப்படி இருந்தார்களோ அப்படியே இன்றும் இருக்கின்றார்கள். அவர்கள் எப்படி வாழ விரும்புகிறார்களோ அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய வாழ்க்கை தரம் பிற மத மக்களின் வாழ்க்கை தரத்தை விட எந்த விதத்திலும் மேம்பட்டதாக இல்லை. இப்படி இருக்க குடும்ப ஜபமும் ஆலய ஆராதனை பங்கேற்பும் இவர்களுக்கு என்ன பிரயோஜனத்தை ஏற்படுத்தி இருக்கிறது? பிற மதத்தவர்கள் பலருடைய இல்லங்களிலே பூஜை அறை தனியாக இருக்கும். எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொண்டு பூஜைகளை மட்டும் சரியாக செய்வார்கள். பல கிறிஸ்தவர்களுடைய குடும்ப ஜபம் பிரயோஜனமற்ற குடும்ப பூஜையாகவே உள்ளது. ஏதோ தங்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் அல்லது தீயது நடக்கக்கூடாது என்பதற்காகவே அவர்கள் குடும்ப ஜபம் நடத்துகிறார்கள். ஜபமும் வேத வாசிப்பும் பாடலும் தியான நூல் வாசிப்பும் எல்லாம் பூஜை முறைகளாகவே உள்ளன. இதனால் எந்த பயனும் இல்லை. குடும்ப ஜபம் என்பது இந்துக்கள் அருள் தேடி செய்யும் பூஜை போல ஏதோ ஒரு ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இருக்கக்கூடாது. குடும்ப ஜபம் என்பது குடும்பமாக கர்த்தரோடுள்ள உறவிலும் அன்பிலும் ஐக்கியத்திலும் வளர்வதற்காக குடும்பமாக இணைந்து கர்த்தரை தொழுது கொள்ளுகின்ற ஒரு அனுபவமாகும். வேத பகுதியில் எதை வாசித்தோம், தியான நூலில் எதை வாசித்தோம், அவைகள் நமக்கு என்ன சொல்கின்றன, அங்கே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் எதையும் சிந்திக்காமல் டேப்ரிகார்டர் போல வாயினால் பாடுவதாலும் வாசிப்பதாலும் ஜெபிப்பதாலும் என்ன பயன்? வேத வார்த்தைகளை வாசித்து சிந்தித்து ஆராய்ந்து வாழ்க்கையில் அவைகளின்படி நடக்கவும் செயல்படவும் ஆர்வமின்றி ஏதோ பக்தி சம்பந்தமான வழிபாட்டு முறைகள் போல நாம் எதை செய்தாலும் அவை உயிரற்ற விக்கிரக ஆராதனைகளாகவே இருக்கும். பிற மத வழிபாடுகளுக்கும் இவைகளுக்கும் பெரிய வித்தியாசங்கள் இல்லை. இல்லங்களாயினும் கடைகளாயினும் தொழில் ஸ்தலங்களாயினும் நாம் கர்த்தருடைய வழிகளில் நடவாமல் செய்யும் ஜபங்கள் யாவும் பயன் ஏற்படுத்த போகாத வெறும் பூஜை முறைகளே. ஜபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் வேதத்தை வாசிப்பவர்களாக மட்டுமல்லாமல் அவற்றை எங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றி வாழ கிருபை